என்ன, நம்ம சொன்ன இடத்தை விட்டு ஆட்டோ வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஏன்பா நீ எங்க போயிட்டு இருக்க? நீ ஆட்டோ நிறுத்து, ஃபர்ஸ்ட் நிறுத்துப்பா. இவ எங்க போனான்னு தெரியலையே. காலையில வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போனான். நானும் சரி சும்மா இதை பயமுறுத்துக்க இங்கே போற வருவான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இவ்வளோ நேரம் ஆகுது ஆளை காணோம். இவ்வளோ நேரம்லாம் அவன் வீட்டுக்கு வராமல் இருக்க மாட்டாளே. என்னாச்சுன்னு தெரியல என் பாப்புக்கு. ஐயோ டென்ஷனாக வருது. ஏம்மா சின்ன பொண்ணு எனக்கு வீட்டுக்கே வரலையம்மா, என்னாச்சுன்னு தெரியலையம்மா. ஓ பொண்டாட்டி எங்கே போகிறா எங்கே வரான்னு பார்க்கறதா எனக்கு வேலை, வேறு வேலை இல்லை பாரு. எங்கே போயிருப்பா? மிஞ்சி மிஞ்சி போனால் எங்கன்னா அக்கம் பக்கத்தில் உட்காந்துட்டு ஊர் நயம் பேசிகிட்டு இருப்பா. இதுக்கு போய் ரொம்ப தான் பண்ணிகிட்ருக்குறேன் நீம்மா. என்னம்மா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. காலையில் வீட்டு விட்டு போனவன் அது கோச்சிக்கிட்டு போனான், அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற பயத்தில் இருக்கிறேன் நான். நீங்கள் நண்பர் சாதாரணமாக உட்காந்துட்டு இருக்கீங்க. டே டே ரொம்ப தான் டென்ஷன் ஆகாதடா. அவள் எங்கே இருக்க போறா? போ, அந்த மாதிரி குழந்தை வீட்டில் தான் உட்காந்துட்டு ஏதாவது கதை பேசிகிட்டு இருப்பா, போய் பார்த்து கூட்டிட்டு வா. ரொம்ப தான் பொண்டாட்டிக்கு வேணும்னு அப்படியே துடிக்கிறேன். ஐயோ எப்பா, வேலையெல்லாம் ஒரு வழியே முடிச்சாச்சு. செத்த நேரம் உட்காந்து இந்த நாடகத்தை பார்ப்போம். இதுங்க வந்துச்சுன்னா ரிமோட்டு எனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிங்க, நாங்கள் வர்றதுக்குள்ளே பார்த்து முடிப்போம். கா கா நான் உள்ளே வரலாமாக்கா? அடட சின்ன தம்பி, வாங்க தம்பி. என்ன என்னைக்கு இல்லாதவ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? வாங்க வாங்க உட்காருங்க. பரவாயில்லக்கா, இருக்கட்டும்க்கா. அக்கா சின்ன பொண்ணு காலையிலேருந்து காணங்க்கா, வேலைக்கு போகிறேன்ட்டு போனான். மணி இவ்வளோ நேரம் ஆகுது, இது வரைக்கும் காணங்க்கா. உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாளா? என்ன தம்பி சொல்றீங்க, இது வரைக்கும் வீட்டுக்கு வரலையா? ஆமா என்கிட்ட சொல்லிட்டு போனா, ஆனா இன்னார திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கணுமே. சரி சரி எதுவும் பதட்டப்படாதீங்க, இருங்க. என்ன ஏதுன்னு கேட்போம், ஃபோன் எடுத்துட்டு போயிருப்பாங்க, ஃபோன் பண்ணி விசாரிப்போம். அதெல்லாம் ஃபோன் எல்லாம் பண்ணி பார்த்தேங்க்கா, ஃபோனு சுவிச் ஆஃப்ல இருக்குதுக்கா. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலக்கா. நான் வேற காலையில கோவப்பட்டு திட்டேன்க்கா. அவ பசி கூட தாங்க மாட்டாக்கா, அவட்ட பணம் கூட இல்லக்கா. இருங்க தம்பி, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா, இங்கே எங்க அக்கம் பக்கத்துல தான் எங்கேயும் இருப்பா. நான் போய் பாத்துட்டு வரேன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இருங்க. டேய் யாரா நீங்களாம்? எதுக்குடா என்ன கூட்டி இங்கே வச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்னடா வேணும்? இங்க பாருங்க, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது சொல்லிட்டேன். எதுக்குடா என்ன கூட்டி வச்சிருக்கீங்க? ஏய் எது கத்திட்டு இருக்க? கத்தாத, நாங்க உன்னை கடத்தி கொண்டாந்து இங்க வச்சிருக்கோம். நாங்க சொல்றத ஃபர்ஸ்ட் ஒழுங்கா கேளு. என்னது, என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்களா? டேய் என்ன கடத்தி வச்சு என்னடா பண்ண போறீங்க? பாத்தியாடா இவளுக்கு திமற, கடத்தி கூட்டு வந்து வச்சிருக்கிறன்ற பயம் கொஞ்சம் மாதிரி இருக்குதாடா இவளுக்கு. எதுக்குடா இப்படி நக்கலா சிரிச்சிட்டு இருக்கா? ஏய் உன்னை கடத்தி கூட்டு வந்து வச்சிருக்கிறோம், எதுக்கு கடத்திட்டு வருவான்னு கேட்டா பணம் பறிக்கதான். உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு பணம் பணம் வேணும். அட போங்கடா, போய் போய் என்ன கடத்திருக்கீங்க? உங்களுக்கு கடத்த வேற ஆளே கிடைக்கலையா? டே என்கிட்டலாம் 5 பைசா கூட கிடையாதுரா. வேணா நீங்க வேணா ஏதாவது காசு கொடுத்து என்ன வழி அனுப்பி வைங்க. நோ மணி நோ மணி நோ ஹனி நோ ஹனி தான் ஏ, நோ மணி நோ மணி நோ ஹனி நோ ஹனி தான் ஏ. எனக்கும் வேணும் உனக்கும் வேணும், கட்டு கட்டா காசு வேணும். டப்பு மாலு திட்டுக்கு தானே டெய்லி நாமே திரியறோமே. நோ மணி நோ மணி நோ ஹனி நோ ஹனி தான். ஏய் உன்னை கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்க, நீ பாட்டு பாடிட்டு இருக்க, ஏன் உனக்கு பயமே இல்லையா? ஏண்டா கடத்தினதே தான் கடத்துனீங்க, போய் போய் ஒரு ஆட்டோல வச்சு கடத்துறீங்க. ஏன் உங்ககிட்ட காசுலயே ஒரு கார் கூட இல்லையா? நான் கார்ல எல்லாம் போய் எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? ஒரு கார்ல வச்சு கடத்தி இருந்திருக்கலாம்ல. சரி ஏதோ கடத்தினதை கடத்திட்டு வந்துட்டீங்க, உங்களை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்குது. சரி சரி எனக்கு ரொம்ப பசிக்குது, காலையில் வேற வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? நல்ல சூடாக ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுங்க. டே என்னடா இவா, இது காமெடி பீஸை கூப்பிட்டு வந்துருக்குறோம்ல, இதை விட்டு பணங்கன்னா ஒன்றும் இல்லை போல இருக்குது. ஆளை பார்க்கறது பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல லுக்காக இருந்தான்ட்டு தூக்கிட்டு வந்தா இப்படி பண்ணுறா? கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம். உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யை சொல்லாதது. ஐயோ வந்ததுலேருந்து பாடியே சாவடிக்கிறோட. ஏமா உன்கிட்ட பணம் இல்லைன்னா பரவாயில்லம்மா, உன் புருஷன் உன் புருஷன் இருப்பான்ல, அவன்கிட்ட ஃபோனை போட்டு கொடு, அவன்கிட்ட பேசுகிறோம் நாங்கள். எங்களுக்கு தேவை பணம், அப்போ தான் உன்னை விடுவோம். அவர்கிட்ட போனை போட்டு கொடுத்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இந்த உலகத்துலேயே 1 நம்பர் வடிக்கட்டின கஞ்ச யாருன்னா என் புருஷன்தான். என்கிட்டயாவது ஒரு 10 ரூபா வாங்கிட முடியும், அவர்கிட்ட உங்களால் ஒரு 5 பைசா கூட வாங்க முடியாது. கட்டண பொண்டாட்டி நான், எனக்கே மனசார இந்த அணிட்டு 100 ரூபா எடுத்து நீட்ட மாட்டாரு. அந்த மனுஷன் யாருன்னு தெரியாத நீங்கள் கேட்டோடனே பணத்தை எடுத்து நீட்ட போறாரா? போங்கடா வேலையை பார்த்துக்கிட்டு.
அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோமா, நீ போன மட்டும் போட்டு கொடுமா. என்னக்கா என்னக்காச்சு, ஏதோ தெரிஞ்சுதாக்கா அவளை பத்தி? என்னங்க ஏய் இரு இரு, எல்லாருமே ஒன்றே ஒன்று தான் வச்சுருப்பாங்க, அவளுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை, எங்களுக்கு எதாவது ஆகலையான்னு கேளு. பொண்ணாடாவ? ஏய் நல்லா கேட்டுக்கோ, உன் பொண்டாட்டியை இப்போ நாங்கள் கடத்தி வச்சுருக்குறோம். உன் பொண்டாட்டி உனக்கு வேணும்னா இப்போ உடனே வந்து 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போ. 2 லட்ச ரூபாவில் 1 ரூபா குறைஞ்சாலும் உன் பொண்டாட்டியை அனுப்ப முடியாது. என்னது, என் பொண்டாட்டி கடத்தினீங்களா? சார் சார், என் பொண்டாட்டி விட்டுடுங்க சார், அவளுக்கு ஒன்றும் தெரியாது சார், அவன் பாவம் பச்சை மண்ணு சார். அவ கா சின்ன பொண்ணை கடத்திட்டாங்களாங்கக்கா. டேய் தம்பி நல்லா கேட்டுக்கோ, உன் பொண்டாட்டி இங்கே வச்சிருக்குன்னு எங்களுக்கு எந்த ஆசையும் கிடையாது, எங்களுக்கு தேவை 2 லட்ச ரூபா அவ்வளோதான், கொடுத்துட்டு பொண்டாட்டி கூட்டிட்டு போயிட்டே இரு. என்ன சார் சொல்றீங்க, 2 லட்ச ரூபாய்க்கு நான் எங்க சார் போவேன் இப்போ திடீர்னு? சரி சரி, நாங்களும் ஏதோ ஒர்த்து பீஸ் நினைச்சுதான் தெரியாம கடத்திட்டோம், இப்பதான் தெரியுது இது ஒன்னா நம்பர் டம்மி பீஸ்ன்ட்டு. சரி 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு கூட்டிட்டு போ போ. என்னது 1 லட்சமா சார், அவ்வளவு பெரிய பணத்துக்கு நான் எங்க சார் போவேன்? என்னடா இவன் இப்படி எழுதுறான்? ஏய் உன் பொண்டாட்டி மேல ஒன்னு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? சரி சரி, 50,000 ரூபாய் கொடுத்துட்டு இவளை கூட்டிட்டு போயிட்டே இரு, இவளை வச்சுட்டு எங்களால சோர் போட்டு மேய்க்க முடியல. என்னது 50,000 ரூபாவா சார், என்னால் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் இப்போ ரெடி பண்ண முடியாது சார், நானே வீட்டு லோனு வண்டி லோனு பர்சனல் லோனு ஏகப்பட்ட லோன் கட்டிகிட்ருக்கேன் சார். நீங்கள் வேணால் வண்டி டிவிக்கு 2,500 ரூபாய் இருந்து என் பாப்பாட்ட கொடுத்து அனுப்புங்க சார், வண்டி டிவிக்காரன் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன் சார் காலையிலேருந்து. டே லூசாடா நீ, நான் என்ன பேசிட்டுங்க, நீ என்னடா பேசுகிற, உன் பொண்டாட்டி நாங்கள் கடத்தி கொண்டாந்து வச்சுருக்கண்டா, டே ஆட்டோலாம் வச்சு கடத்திருக்கண்டா, 10,000 ரூபாவது கொடுத்துட்டு கூட்டிட்டு போடா. இல்லை சார் முடியாது சார், சத்தியமாக என்கிட்ட ஒத்துரப்பு கூட கிடையாது சார், நீங்கள் வேணால் அந்த 10,000 ரூபாய் எனக்கு கடனாக கொடுங்க சார், ரொம்ப நல்லா இருப்பீங்க, என் பாப்புக்கிட்ட கொடுத்து வழி அனுப்பி விட்ருங்க சார். அடப்பாவி, கடத்தின மட்டும் கடன் கேட்குறானே, இவன் அவளோட பெரிய ஆளாப்பங்களா இருக்கே, இப்போதான் தெரியுது இவனை பற்றி. என்னென்ன சொல்கிறான் தாள், இங்கே பாருங்கண்ணே கடத்திட்டு வந்த பையன் கொஞ்சமாவது இருக்குதா பாருங்கண்ணே, எப்படி தூங்குது பாருங்க அந்த பொம்பளை. ஏய் ஏமா என்றி. அடப்போடா, நம்மளோட இத்தனை வருஷம் சர்வீஸில் இப்படி ஒரு கேவலமான ஆளை பார்த்ததே இல்லைடா, அவன் என்கிட்டயும் 10,000 ரூபாய் கடன் கேட்குறான்டா. டேய் எழுப்பிடா அந்த பொம்பளை, குரட்டை விட்டு தூங்குது பாரு. ஏய் நீ 10,000 ரூபாய் கூட ஒர்த்து கிடையாதா, உன் புருஷன் உன நம்பி 10,000 ரூபாய் கூட ரெடி பண்ணி கொடுக்க மாட்டான்றான். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே, பிழைக்கும் மனிதனிலே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. அடச்சே நிறுத்து, நீ ஃபர்ஸ்ட் கீழே இறங்கு, நீ கெட்ட கேட்டுக்கும் உனக்கு ஆட்டோ பிரியாணி வேறு. ஐயோ கடவுளே, நீ இறங்கி உன் வீட்டுக்கு போயிட்டே இருமா, பாட்டு கிட்ட இங்கே பாடிக்கிட்டு இருக்காத, எங்களுக்கு பணமும் வேணாம் ஒன்றும் வேணாம். போயும் போயும் கடத்திக்கிற ஆளை பாரு, இது நம்ம தொழிலுக்கே பெரிய அசிங்கடா, ஒரு பேண்ட் சட்டை போட்டிருந்தானேட்டு அவசரப்பட்டுட்டா நம்ம. சரிண்ண நான் வரேண்ண. ஐயோ பாவம், யார் பெத்த பிள்ளைங்களோ, நம்மளை கடத்திட்டு வந்து இப்படி ஆயிடுச்சிங்க. அண்ணே உங்களை பார்க்கும்போது இந்த ஹிந்தியில் கஜினின்னு ஒரு படம் வந்ததுல, அதில் வர அமீர் கான் மாதிரி இருக்கீங்கண்ணா நீங்கள். ஆமாம் ஆமாம், ஒன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் கடத்தி கடத்தி தான் இப்படி ஆயிட்டேன், கிளம்பு நீ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.